ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. பூஜை செய்தால்தான் உயர்ந்த இடத்தை பெற முடியும். தினம் பூஜை செய்ய, பூஜை செய்யாமல் இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனை இருந்தாலும் தினம் 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் பூஜை செய்யணும். அப்போ சைவ உணவு சாப்பிட்டு அளந்து சாப்பிடணும். இது சைவ உணவு என்பது ரெண்டு, இப்போ நாங்கள் உப்புலாமல் சாப்பிட்றோம், அது ரொம்ப கடினம். அது ஆரம்பத்தில் அது ரொம்ப எல்லோரும் கஷ்டம்தான். அது அதுக்கு அமைப்பு இருந்தால் சாப்பிட்லாம், அதுக்கு தலைவன் ஆசி இருந்தால் உப்புலாமல் சாப்பிட்லாம். அப்போ இப்படி ஒவ்வொரு நாளும் கடமை செய்து வர வேண்டும். நாங்கள்லாம் காலையில் பூஜை செய்வோம். நடுச்சாமத்து 12 மணிக்கு அன்பர்கள் எழுப்பிவிடுவாங்க எங்களை. ஒரு 7-8 பேர் தினம் முறையாக இரவு 12 மணிக்கு வந்து எழுப்பிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தீப குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் குளிக்கொண்ட விஷயம் இல்லை, குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து தீபம் ஏற்றி தியானம் செய்வோம். பிறகு 5:30 ஒரு அன்பர் வருவார், அவர் 5 மணிக்கு எழுப்பிவிட்டுவார். அப்புறம் இப்படி பூஜை செய்வோம். இப்போ மத்தியானம் பூஜை செய்வோம், சாயந்தரம் 5 மணிக்கு பூஜை. இப்படி தொடர்ந்து பூஜை செய்தது. இது ரொம்ப கடினம்னா முடிந்த அளவு செய்யலாம், யாருமே கிடையாது முடியாதது செய்ய முடியும். இப்படி செய்து வந்தோம், செய்து வந்தால் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இல்லாதார்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷம் தியானம் செஞ்சால் போதும். குடும்ப பெண்கள் காலையில் 5:30 6 மணிக்கு எழுந்திரிச்சு கடற்கரையில் குளிச்சுட்டு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் திருவிழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் செய்யலாம். உட்காந்து ஓம் அகத்தி சாயனம, ஓம் நந்தி சாயனம், ஓம் ராமன் இது திருமல தேவாயனோ இந்த நாமத்தை சொல்லலாம், வணங்கிட்டு கடமை செய்யலாம். இப்படி செய்து வந்தால் பெண்களும் முன்னேற்றம் அடையலாம். அப்படி பெண்கள் செய்தானே நல்ல பண்புள்ள புத்திர பாக்கி உண்டாக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், நோய் நெடி வராது, வறுமை இருக்காது, குடும்பம் ஒரு அமைதியாக இருக்கும், குடும்பத்து ஒற்றுமை உண்டாகும். பெண்கள் பூஜை செய்தால், ஆண்கள் பூஜை செய்தால் தொழில் வியாபாரம் தொழில் உத்தியோகம் அவர் எதை மேற்கொள்கின்றாரோ அந்த தொழில் நல்லபடி இருக்கும், நோய் நொடி இருக்காது, விபத்து நடக்காது.